विश्वास
நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை எடுக்கப்பட்டுள்ளது. தூய ஆவியின் வரவால் காய் திருச்சபை புத்துயிர் பெற்றது. அவருடைய வல்லமை பல காரியங்களை செய்யக்கூடியது. பயந்து போன சீடர்களுக்கு பலத்தை கொடுத்தது. ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு ஊக்கத்தை அளித்தது. ஆவியாளருடைய கொடைகள் இருந்தால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள இறை வசனங்கள். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்து வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
ஆவியானவர் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அறிபவர். நாம் வாழும் வாழ்க்கையை வழிநடத்துபவர். தூய ஆவியால் நம்பிக்கை கொள்வோர் பாவம் சாவு ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் என்று கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8 வசனங்கள் 8-17 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தளச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தளச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர்பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமென்.